ரொம்ப சிம்பிள் என்னன்னா, நம்ம உடம்புல வந்து எடையை சேர்க்கும் ஹார்மோன்கள்னு கொஞ்சம் இருக்கு. இன்னொரு அதாவது இந்த எடையை சேர்க்க ஹார்மோன்னா என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஃபேட் டெபாசிஷன் அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். இது தவிர பெரும்பாலான ஹார்மோன்ஸ் வந்து ஃபேட்ல இருந்து எனர்ஜியா மாற்றக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். குளுக்கோமானா இருக்கட்டும், அட்ரினலினா இருக்கட்டும், ஸ்டீராய்டு, வாட் எவர் பி இட், அது வந்து ஃபேட் ஃபேட்டை வந்து எனர்ஜியா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடா மாற்றி எனர்ஜியா கொடுக்குற ஹார்மோன். இதுல வந்து ஃபேட் டெபாசிஷனை உண்டாக்குற ஹார்மோன்ஸ் வந்து ரெண்டு தான், ஒன்னு இன்சுலின், இன்னொன்னு ஈஸ்ட்ரஜன். மேடம் சொன்ன மாதிரி இதுல வந்து ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் லெவல் நார்மலாவே கம்மியா இருக்கிறதுனால, அவங்க பேலியோ ஆரம்பிச்ச உடனே அவங்களோட உடம்புல, ஜென்ஸோட உடம்புல இது வந்து ஃபேட்டை டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரே ஹார்மோன் இன்சுலின் தான். ஸோ இன்சுலின் பேலியோ ஆரம்பிச்ச உடனே இன்சுலின் ஸ்பைக் கம்மியாகுது. There is no hormone which is going to deposit fat in a body of a man. So, immediately fat கரையா ஆரம்பிச்சிருது. Whereas in women, பேலி ஆரம்பிச்சா கூட இன்சுலின் லெவல் கம்மியா இருந்தா கூட ஈஸ்ட்ரஜன் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நாளாகி வெயிட் குறையும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன, சிம்பிள் ஆன்சர்னா, இட்ஸ் அ ஹார்மோன், இட்ஸ் அ ஃபீமேல் ஹார்மோன் விச் மேக்ஸ் சம் டைம் ஃபார் இட் டு கம் டவுன். ஆங்களை விட பெண்களுக்கு கொழுப்பு அதிகம் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். அடுத்த கேள்வி, விட்டமின் டி டெபிஷியன்சி, சிந்தியா அலெக்சாண்டர் கேட்டிருக்காங்க. விட்டமின் டி டெபிஷியன்சி, இஸ் இட் காமன் டு பீப்புள் ஃப்ரம் டிராபிக்கல் சப் டிராபிக்கல் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு ஹூ ஆர் எக்ஸ்போஸ் டு சன் மோர் ஆன் அவர் டெய்லி ரொட்டீன் அஸ் இட் இஸ் ஃபார் யூரோப்பியன்ஸ் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் வெரி லிட்டில் சன் த்ரூ அவுட் தேர் லைஃப். இஃப் நோ, வை ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் திஸ் டெபிஷியன்சி, ஆர் இஃப் எஸ் ஹவு குட் திஸ் பி அட்ரஸ்? இயற்கையாவே வெள்ளக்காரன் வெள்ளையா இருக்க நம்ம கருப்பா இருக்கும். ஏன் யாரோ ஒருத்தர் பதில் சொல்லாங்க, ஏன் வெள்ளக்காரன் வெள்ளையா இருக்கான்? அவன் கோதுமை சாப்பிடுறான், வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான். அதெல்லாம் சொல்ல மாட்டான். நம்ம பாடியில வந்து வெள்ளக்காரனுக்கு வந்து மெலனின்ற அந்த ஸ்கின் கண்டென்ட் வந்து கம்மி. ஏன் கம்மியா இருக்கு? கிடையாது ரொம்ப குளிரான ஏரியா, க்ளௌடியான டெம்பரேட் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிராபிக்கல் ரீஜன், நம்மளுக்கு வெயில் அதிகமா கிடைக்குது. அதனால என்ன ஆகுனா, அவங்களுக்கு கம்மி வெயில் கிடைக்கும் போதே அத்தனையும் உள்ள கிரகிச்சுக்கிறதுக்காக தான் அவங்க ஸ்கின் வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருக்கிற ஸ்கின் போய் சொல்ல மாட்டாங்கல்ல, வெள்ளையா இருக்கிற ஸ்கின் வந்து விட்டமின் டி உள்ள உற்பத்தி செய்யற தங்கம் மிக அதிகம். அதனால ஒரு நாளைக்கு காம நேரம் வெயில் அடிச்சாலே போதும், அவங்க நல்லா இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. வெள்ளக்காரன் வசதி கருப்பம் மட்டும் நான் சொல்ல வரேன், நம்ம கருப்பா இருக்கும். ஏன்னா நம்ம 24 hours நம்ம ஆதி மனிதன். ஆதி மனிதன் நேரம் ட்ரெஸ் போட்டு பாத்துருக்கீங்களா? கிடையாது. அவன் 12 மணி நேரமும் வெயில தான் சுத்திட்டு இருக்கான், அங்க சுத்திட்டு தான், இங்க சுத்திட்டு இருக்கான். அப்ப அவன் உடம்புல எவ்வளவு விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த விட்டமின் டி தான் இன்னைக்கு மாஸ்டர் ஹார்மோன்னு நம்ம சொல்றோம். அந்த விட்டமின் டி இல்லைனாக்க, அதான் நீங்க உங்களோட முக்காவாசி பேருக்கு விட்டமின் டி டிபிஷியன்சி யாரா இல்லைன்னு சொல்லி பாப்போம். ஒரு சர்வே, சின்ன சர்வே வச்சிருக்கலாம். ஆரோக்கியம் 1.4 எடுத்தவங்க எத்தனை பேருக்கு விட்டமின் டி கம்மியா இருக்கு, கை தூக்குங்க பாப்போம். இப்போ அத வந்து அதனால நம்ம கருப்பா இருக்கிறதுனால நம்ம உடம்புல அவ்வளவு சீக்கிரம் விட்டமின் டி உற்பத்தி ஆயிட முடியாது. அதனால நம்ம மினிமம் டைம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா வந்து இன்னைக்கு ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், அவர் மதியானம் என்ன பண்ணுவார்னா, அவர் வீட்டுல மொட்டை மாடி இருக்கு, அவர் வீட்டுல உட்காந்து வேலை பாக்குறாரு, ஒரு ஜாக்கி ஜெட்டியை போட்டுட்டு மாடியில உட்காந்து பாரு. இது எத்தனை பேரால பண்ண முடியும் எனக்கு தெரியாது. 15 நிமிஷம் புரண்டு படுப்பாங்க. அவருக்கு வந்து அந்த டிமைண்டர் அப்படிங்கிற ஆப்ல வந்து அது கரெக்டா காமிச்சிடும், ஜிபிஎஸ்ல இந்த இடத்துல உங்க மொட்டை மாடியில எவ்வளவு வெயில் அடிக்குது இந்த டயத்துல, அப்போ உங்களுக்கு எவ்வளவு உங்க உடம்பு வெயிட், உங்க ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, அப்ப வந்து உங்க உடம்புல விட்டமின் டி எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது அது கிளியரா தெரிஞ்சிடும். அவர் சொல்ற தினமும் 10,000 யூனிட் அதுல காமிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே இறங்கி போயிட்டு வேற எல்லாம் தொடச்சிட்டு போயிடலாம். அப்பவே எனக்கு பயங்கர புத்துணர்ச்சி ஆனமா இருக்கும். வெயில் அடைஞ்ச எவனாவது புத்துணர்ச்சி ஆகும், எனக்கு போய் 4 பேர் அடிச்சு துவைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவு வெறியா இருந்துச்சு, அவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிற. சோ இந்த விட்டமின் டி வந்து நம்ம ஊர்ல கிடைக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி, இல்லாட்டி வேற என்ன வழி இருக்கு சொல்லு. வெயில்லதான் அலையன்
இதோட சப்ளிமெண்ட் எடுக்கிறத பத்தி இருவேறு கருத்துகள் இருக்குது. அதை வந்து இப்ப நான் சொல்ல விரும்பல, சப்ளிமெண்ட்டை விட சன் செஷன் தான் பெஸ்ட். சப்ளிமெண்ட் எடுக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. நீங்க விட்டமின் டி கிடைக்கல, 60,000 யூனிட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த விட்டமின் டி வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. ஆதி மனிதன் வந்து எவனும் 60,000 யூனிட் போய் பக்கத்துல ஃபார்மசில போய் வாங்கிட்டு இல்ல. இதுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, இன்னி வரையும் தெரியாது. அது எடுக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. தயவு செஞ்சு மதியானம் 12 போய் 30% பாடி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு பண்ணிதான் ஆகும், வேற வழி கிடையாது. தேங்க்யூ. வெள்ளக்காரர்களை பத்தி சொன்ன போது ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் திங். வெள்ளக்காரர் ஒயிட் பீப்புள் அவங்க வென் தேர் எக்ஸ்போஸ் டு சன் ஹாட் சன் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் அவங்களுக்கு வந்து பாடியில 50,000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் வந்து அப்சார்ப் ஆகுது. ஓகே, நமக்கு தட் இஸ் பிளாக் பீப்புள் வென் வி ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு சன் ஒன்லி 5,000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் தான் அப்சார்ப் ஆகுது. ஸோ 50,000 எங்க, 5,000 எங்க. ஓகே, அதனால எவ்ரி திங் தட் இஸ் சேம். ஸோ பெஸ்ட் சார் சொன்ன மாதிரி விட்டமின் டி இன்டேக் கண்டிப்பாக இட் இஸ் நெசசரி எசென்ஷியல், பட் செக் யூர் விட்டமின் டி லெவல்ஸ் டாக்டர்கிட்ட காமிச்சு தேவையா விட்டமின் டி டேப்லெட்ஸ் தேவையா, நார்மல் பீப்புள் எடுக்கணுமா விட்டமின் டி டெஃபிஷியன்ட் பீப்புள் எடுக்கணுமா பார்த்துட்டு ஐ திங்க் யூ கேன் டேக். ஏன்னா திருப்பி நாங்கள் டோசேஜ் சொன்னோம்னா ஒருத்தர் தப்பாக எடுத்துட்டு அப்புறம் அடுத்து போய் இந்த டாக்டர்மா அங்கே சொன்னாங்க தப்பா அப்படி வர. ஓகே, ஸோ விட்டமின் டி எக்ஸ்போஷர் சொல்ற மாதிரி வெரி குட். அண்ட் ப்ரெக்னென்ட் விமனுக்கும் அதே மாதிரி விட்டமின் டி டெஃபினெட்லி நெசசரி. சன் எக்ஸ்போஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி உள்ள வர பேபிக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரெக்னென்ட் விமன் கண்டிப்பாக கெட் எக்ஸ்போஸ் டு சன்லைட் அண்ட் விட்டமின் டி இஃப் நெசசரி. விட்டமின் டி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா விட்டமின் டி எக்ஸ்போஸ் அவங்க கால்சியம் டேப்லெட்ஸ்லேயே இப்போது விட்டமின் டி கூட சேர்த்து வருது. அது மாதிரி டேப்லெட்ஸு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் அவங்க லேடி டாக்டர் ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எசென்ஷியல் எக்ஸ்போஸ் சன்லைட் இப்போ விட்டமின் டி எடுத்துட்டா ப்ரெக்னென்ட் விமன் எடுத்துட்டா என்னென்ன அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு பி ப்ரெக்னென்சியில் வர பிபி பேர் பிஐஹெச் அதாவது ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், அதனால அம்மாங்களுக்கு வலிப்பு கூட வரலாம். இது கூட விட்டமின் டி வந்து தவிர்க்குது. ஓகேயா, ஸோ ப்ரெக்னென்ட் விமன் ப்ளீஸ் கெட் எக்ஸ்போஸ் டு சன்லைட் ஆர் டேக் விட்டமின் டி தேவையான அளவு விட்டமின் டி எடுத்துக்கோங்க. டேப்லெட்ஸ் கேட்குறீங்களா? ஓகே, டேப்லெட்ஸ் அகெயின் டோசேஜஸ் வேரிஸ். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 200. இப்போது விட்டமின் டி கண்டிப்பாக தேவை இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இல்லை ப்ரீவியஸ் பிபி இருக்கிறவங்களுக்கு, இல்லை வந்து விட்டமின் டி லெவல் பார்த்துட்டு தான் கொடுக்கணும். சப்போஸ் நார்மல் லேடிஸ் அவங்களுக்கு ஒன்றும் வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை பிபி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அவங்க 200 250 எடுத்தால் போதும். இல்லை வந்து அவங்களுக்கு வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ எடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா தே கேன் டேக் அபவுட் 20,000 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபார் 4 weeks to 6 weeks. அப்புறம் அவங்க லெவல்ஸ் கரெக்டான பிறகு 1,000 IU எடுத்துக்கிட்டு சரியா. அந்த டோசேஜ் வேரிஸ் உங்களுக்கு தேவையே இல்லை, உங்களுக்கு தலையை உடச்சிக்கவே வேண்டாம். யூ டே கோ டு டாக்டர் அண்ட் டேக் அக்கார்டிங்லி சரியா. ஸோ இந்த டோசேஜ் வேரிஸ் அவர் சொல்கிற மாதிரி 200 IU to 250 ஃபார் நார்மல், அதுக்கப்புறம் வந்து டெஃபிஷியண்டான 1,000 per day, அப்புறம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 20,000 IU per week ஃபார் 4 to 6 weeks, அப்புறம் கரெக்ஷன் ஆன பிறகு 1,000 IU. இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக விட்டமின் டி பார்க்குறீங்க, உங்கள் லேடி டாக்டர் பார்க்குறீங்க, தேவைன்னு அவங்க சொல்லுவாங்க. தட்ஸ் இட் ஃபைன். இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறோம்னா நம்ம உடம்புல இருக்க ஜீன்ஸ்லாம் வந்து 1,000 வருஷமா நம் முன்னோர்கள் என்ன வாழ்க்கையில் வாழ்ந்தாங்களோ அதுக்கு ஏற்றப்பல மாறியிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து இது வந்து ஒரு விவசாயத்தை நம்பி இருந்த சமுதாயம் தான். நான் சொல்றது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த ஊர்ல எல்லாரும் வருஷத்துல 365 நாள்ல 350 நாள் தினமும் 8 மணி நேரம் வெயில நின்னவங்க. ரெண்டாவது நம்ம ஊர்ல நம்ம வந்து ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்கனால எப்பவுமே வெயில் அடிக்கும். ஸோ அதே இது நீங்க வந்து ஐரோப்பியர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து 6 மாசம் வந்து வெயில் கம்மியா இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு விவசாயம் வந்து வேற மாதிரி சைக்கிள்ஸ்ல அங்க நடந்தது, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ வந்து என்ன சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் வெயில்ல இருந்தாங்க, அந்த ஊர்ல வெயில் கொஞ்சம் தான் அடிச்சுது. நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயில்ல இருந்தோம், வெயில் ரொம்ப அடிச்சுது. இதனால நம்ம ஸ்கின்ல வந்து விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ற சக்தி வந்து நேச்சுரலா கம்மியா இருந்துச்சு. தட் இஸ் டு அவாய்ட் டாக்ஸிசிட்டி. ஒரு வெள்ளக்காரன் ஜீன் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு
நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் விட்டமின் டி வந்து டாக்ஸிக் லெவலில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், யாருமே வெயிலில் நிற்கிறது இல்லை. காலையில் 7 மணிக்கு கிளம்பி வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறோம், ஈவினிங் 6 மணிக்கு தான் வெளியே வர்றோம். அதுவுமே காரில் வர்றோம் இல்லைன்னா காலையில் பஸ்ஸில் போகிறோம். ஸோ வந்து நம்மளோட சன் எக்ஸ்போஷர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈவன் 1%. இந்த டிஃபரன்ஸ்னால தான் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து மிக மிக அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒன்று சன் எக்ஸ்போஷர் பண்ணிக்கலாம், தட் இஸ் த ஆல்வேஸ் நேச்சுரல் இஸ் த பெஸ்ட் திங், அதில் டவுட்டே கிடையாது. பட் வந்து நேச்சுரலில் வந்து வர்ற அளவுக்கு வெயிட் பண்ண முடியல, ரொம்ப அபாயமான கட்டத்தில் ரொம்ப நிறைய பேர் வந்து நிறைய லேப் ரிசல்ட்ஸ்ல தான் ரொம்ப டேஞ்சரஸ்லி லோ லெவலில் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்க டேஞ்சரஸ்லி லோ லெவலில் இருந்தீங்கன்னா டு ஸ்டார்ட் வித் யூ கேன் கோ ஃபார் சப்ளிமெண்ட்ஸ். அதுக்கு பிறகு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் ஆன பிறகு தென் மேபி யூ கேன் கோ கண்டினியூ வித் சன். இல்லை இப்போவுமே நார்மல் ஆர் பிலோ நார்மல் இருந்ததுன்னா நோ நீட் ஆஃப் டேப்லெட்ஸ். இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா 80-85% வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து விட்டமின் டி இல்லாமல் இருக்குது. இப்போ முன்னாடி இப்போ உங்களோட குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே விட்டமின் டி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து குழந்தைகளால் மருத்துவத்தை போனீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து 1 வருஷம் கட்டாயமாக காலையிலையும் சாயந்தரமும் 400 யூனிட்ஸ் வந்து விட்டமின் டி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் வெயிட்டு 800 யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. நார்மல் வெயிட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு 400 யூனிட் கொடுக்குறாங்க. இதுவே வந்து இந்த வெயில் இல்லாத கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த கண்ட்ரிஸில் 2000 யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆர்கனைசேஷன் வந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விட்டமின் டி லெவல் வந்து நார்மலாக இருந்து பின்னாடி வந்து அவங்களோட டயபெட்டிஸ் வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து விட்டமின் டி வந்து இப்போ வந்து விட்டமின் டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ மெடிசினில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்து எல்லா மருத்துவர்களும் இப்போ வந்து விட்டமின் டி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரலாக வந்து நம்ம வந்து அந்த டைம் 11 மணிலேருந்து 1 மணிக்கு உள்ளார நம்மளோட நிழல் வந்து சிறிதாக விடக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நமக்கு நிறைய விட்டமின் டி கிடைக்கும். காலையில் 11 மணிலேருந்து 3 மணின்னு சொன்னாலும் 11 மணிலேருந்து 1 மணிக்கு உள்ளார 20-30 நிமிஷம் வெயிலில் நின்னால் நல்லது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் சார் சொன்ன மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் இனிஷியலி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சன்செஷன் இஸ் தி பெஸ்ட். தயவுசெய்து அதை புரிந்து கொண்டு சரியான வருடத்திற்கு ஒரு முறை சரியாக டெஸ்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்டோ வெயிலில் நிற்கிறதோ நல்லது. ஏன் வெயிலில் நிற்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் போய் நின்னிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 500 யூ கிடைக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. அதுக்காக தான் முதல்ல முடியாதவங்க சப்ளிமெண்ட் எடுக்கலாம், உங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எடுக்கும்போது இது உங்களுக்கு தெரியும்.